கிஸ் பியூட்டின்னு ஒண்ணு இருந்து கடையில வாங்கினேன். இதை அடிச்சா வந்து கிஸ் தருவாங்க யாரெல்லாரும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் விட்டாரு. என்னது கிஸ் பியூட்டி சும்மா இரு, இதை அடிச்சுக்கோங்க. கிஸ் அடிக்கணும்னு தோணவே இல்லையா? இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. என்ன எப்படின்னா, ஒரு கடைக்கு போனேன் கேட்டில, கடைக்கு போனோன்னு ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டேன், நமக்கு தெரிஞ்ச கடைக்காரர் அந்த பார்த்தேன், என்னன்னா இதுல கிஸ் பியூட்டின்னு போட்டிருக்கு அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, இதை வந்து நீங்க லிப்ல அடிச்சுட்டு எங்க அடிச்சுட்டு போன போறீங்களோ அங்க வந்து பிள்ளைங்க கிஸ் பண்ணோம் அப்படின்னாரு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டில, ஒரு ட்ரையல் பாத்துருவோன்ட்டு. என்ன பாத்தீங்களா, இதை வந்து என்ன செய்யணும்னா, இதுதான் கிஸ் பியூட்டி. இதை வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து நம்ம பொண்டாட்டி தானே, அதனால நம்ம வந்து லிப்ல அடிச்சுப்போம். ஐயோ அடிச்சு தண்ணி போல இருக்கு, இங்க பாருங்க அடிச்சாச்சு. வா நம்ம வந்து எலும்ப பையி அவள்கிட்ட வந்து அப்படியே சுத்துவோம், எப்படி ஏன் பொண்டாட்டி எனக்கு கிஸ் தரலான்னு பார்ப்போம். சரியா, அதை வந்து இந்த இதுல மட்டும் அவ வந்து கிஸ் தந்துட்டான்னு நினைங்களா, லிப்ல டக்குன்னா போவான் ஒண்ணு பிடிச்சி லிப்ல கிஸ் அடிச்சுட்டான்னா நம்ம வந்து அடுத்த பிள்ளைகிட்ட நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க, வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா பாத்துடுங்க, பிராண்டை பாத்துடுங்க, நீங்களும் வாங்கி கிஸ் பண்ணுங்க. சரியா, ஓகே, வீடியோக்குள்ள போமா. மலையாளம் உண்மையிலே கிஸ் பண்ணனும் தோணலையா? நான் ஏதாவது சொல்லிடுவேன், பேசாம போயிருங்க. இல்ல மக்களே, ஒரு இது வந்து நான் ஒரு கிஸ் பியூட்டின்னு ஒண்ணு இருந்து கடையில வாங்கினேன். இதை அடிச்சா வந்து கிஸ் தருவாங்க யாரெல்லாரும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் விட்டாரு. என்னது கிஸ் பியூட்டி சும்மா இரு, இதை அடிச்சுக்கோங்க. கிஸ் பியூட்டி கோழி எல்லாம் மசாலா எல்லாம் பிரட்டி வச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து திம்பாங்க தெரியுமா? அதே போல ஒண்ணு இப்ப மசாலா ஒரு புரட்டி எடுக்கணும். எப்படியாவது வெளியில போற போட்டு போ.
வெளியில போக முடியும். ரொம்ப வெறுப்பேத்தாதே.